தொழில் முனைவோர் நேரலை வியூவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஓவர்ஹெட்ஸ். இது மிக முக்கியமானது. ஒரு நிறுவனத்தினுடைய இயக்க செலவுகள், இந்த இயக்க செலவுகளை சரியான முறையில் கணித்தால்தான் நாம் முன்னர் பார்த்த பண தேவையை எந்த மூலத்திலிருந்து கொண்டு வரலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். வியாபாரத்தை தொடங்குகிறோம். வியாபாரம் சூடுபிடிக்க 6 மாதம் ஆகிறது. 6 மாதத்தில் பெரிய விற்பனை ஏதும் இருக்காது. ஆதலால் இந்த 6 மாதத்திற்கு தேவையான இயக்க செலவுகளை, ஓவர்ஹெட்ஸ் எனப்படுகின்ற மாதாந்திர இயக்க செலவுகளை எந்த இடத்திலிருந்து கொண்டு வரப்போகிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் விற்பனை இருக்கிறது. விற்பனையிலே நமக்கு இருக்கக்கூடிய லாபத்தில் ஓரளவிற்கு இயக்க செலவுகளை நாம் பரிமாறிக்கொள்ள முடியும். நிறுவனத்தினுடைய இயக்க செலவுகள் என்ன என்ற உடனேயே பொதுப்படை தன்மையோடு சில பெரிய செலவுகளை மட்டும் நாம் கருத்தில் கொள்வோம். இதுதான் வியாபாரம் செய்வதிலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வியாபாரத்தை செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க மாட்டார்கள். மனக்கணக்காகவே போட்டுக்கொள்கிறோம். மார்க்கெட்டில் இந்த ரேட்டில் தான் பொருளை விற்கிறாங்க, அதே விலைக்குத்தான் நான் விற்க முடியும், அதை விட அதிகமாக விற்க முடியாது. இவையெல்லாம் நியாயமான ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இயக்க செலவுகளை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நிகர லாபம் பற்றி தெரியாமல் போய்விடும். பெரிய செலவுகள் நம் கண்களுக்கு தெரியும். வாடகை, மின்கட்டணம், நாம் செலவழிக்கின்ற பெட்ரோல் செலவு, இவையெல்லாம் நம்முடைய கணக்கிற்குள் வந்துவிடும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத சிறிய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது ஒரு பெரிய செலவாக இருக்கும். அதை நம்முடைய கண்ணுங்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் தான் கணக்கு வழக்குகளை எழுத வேண்டும் என்றும், நாம் என்ன செலவழிக்கிறோம் என்பதை ஏதாவது ஒரு இடத்தில் குறிப்பிட்டு வைக்க வேண்டும் என்றும் நாம் சொல்லி வருகிறோம் தொடர்ந்து. இதை நாம் சரியாக செய்யாவிட்டால் பணம் போய்கொண்டிருப்பது தெரியாமல் வியாபாரம் செய்து கொண்டிருப்போம். ஒரு எளிய உதாரணத்தை சொல்கிறேன். அதன் மூலமாக 2 கருத்துகள் உங்களுக்கு புரியும். முதல் கருத்து, இயக்க செலவு என்றால் என்ன? 2ம் கருத்து, கணக்கு எவ்வாறு நமக்கு பயன் தருகிறது, ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளவு நல்லது என்பது. மாத கணக்கை போடுகிறோம், நமக்கு செலவுகள் எல்லாம் நம் கண்களுக்கு தெரிகின்றன. எல்லாவற்றையும் வரிசையாக எழுதுகிறோம் அல்லது மனதில் கூட்டுகிறோம். விற்பனை இவ்வளவு, உற்பத்தி செலவு இவ்வளவு, செலவு எவ்வளவு, மீதி லாபம் என்பதை மனக்கணக்காகவே போட்டு விடுகிறோம். அது ஒரு பாம்பாட்டி பாம்போடே வாழ்ந்து வருகின்ற காரணத்தினால் அதன் மீது இருக்கக்கூடிய அச்சம் போய் தைரியம் வருகிறது. ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் கொஞ்சம் அலட்சியம் உள்ளே வருகின்ற பொழுது பாம்பினால் தீண்டப்பட்டு அவர் காயமுறுவார் அல்லது மரணம் எய்துவார். இதே தான் வியாபாரத்துக்கும். இந்த உதாரணத்தை பாருங்கள். நாம் ஒரு பைக் வச்சுருக்கோம், நம்முடைய வியாபாரத்திற்கு பயன்படுத்துகின்ற பைக். அதனுடைய விலை 30,000 ரூபாய். ஒரு 10 வருடத்திற்கு அந்த பைக் உழைக்கும். நாம் செலவு கணக்குகளை போட்ட பொழுது மாதாந்திரத்தில் நாம் பெட்ரோலுக்கு செலவழிக்கின்ற பணத்தை, செலவை கணக்கில் எடுத்துக்கொண்டோம். அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற லாபத்தை நாம் கணக்கிட்டோம். ஆனால் அதில் 2 மறைமுக செலவுகள் இருக்கின்றன. 2வது செலவை, நான் இப்பொழுது சொல்லப்போகின்ற 2வது செலவை கூட ஒருவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக அதனுடைய மெயின்டெனன்ஸ், 3 மாதத்திற்கு 1 தடவை அதை சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் அது சொன்னபடி கேட்கும். இல்லைன்னா நாம் ஒரு முக்கியமான பொருளை ஒரு டெலிவர் செய்வதற்கு எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது ஒரு வண்டி மாடு சண்டித்தனம் செய்வது போன்று நின்றுவிடும். ஆக ஒரு வியாபாரி இதை கூட கணக்கில் எடுத்துப்பார். சார், பா மாதத்துக்கு பெட்ரோல் 5000 ரூபாய் ஆகுது, 3 மாதத்துக்கு 1 தடவை சர்வீஸ் ஒரு 2000 ரூபாய் ஆகுது, இல்லை 3000 ரூபாய் ஆகுது, ஆக மாதம் எனக்கு 1000 ரூபாய்
சர்வீஸுக்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன். இதை கூட ஒரு புத்திசாலியான வியாபாரி கணக்கில் எடுத்துக்கொள்வார். ஆனால் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது வண்டிக்கு ஏற்படுகின்ற தேய்மானம். இந்த தேய்மானம் கண்ணுக்கு தெரியல. டயர் தேய்வது ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழித்து நம்ம கண்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னா நாமளே டயரை மாற்றிடுவோம். ஆனால் இந்த வண்டியினுடைய வாகனத்தினுடைய வாழ்நாள் என்பதை 10 வருடம் என்று நாம் கணக்கிட்டோம் ஆரம்பத்தில். ஆக 30,000 ரூபாய் செலவழித்திருக்கிறோம் வண்டியை வாங்குவதற்கு. 10 வருடம் பயன்படும். 10வது வருடத்தில் நாம் புது வண்டியை வாங்க வேண்டும். நாம் கணக்கு வழக்கை சரியாக பார்க்கவில்லை என்றால் இந்த தேய்மானம் என்பதை ஒரு இயக்க செலவாக நாம் அதை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்? கல்லால் 1 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கும். உதாரணத்திற்கு 1 வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கல்லாவில் லாபமாக இருக்கிறது. 1 லட்சமும் நமக்கு லாபமா? இல்லை. 10 வருடம் வண்டி உழைக்கப் போகிறது. ஆக அதிலேருந்து 1 வருடத்திற்கு 3000 ரூபாயை எடுத்து ஓரமாக வைத்தோம் என்றால் 10 வருடம் கழித்து 30,000 ரூபாய் கல்லாவில் இருக்கும். அது நாம் செய்ய வேண்டியது என்ன? 1 லட்சம் ரூபாய் கல்லாவில் பணமாக இருக்கிறது, லாபம் ஈட்டி இருக்கிறோம், கணக்கு வழக்கை பார்த்து விட்டோம். ஆனால் 3000 ரூபாயை 10 வருடம் கழித்து வண்டி வாங்குவதற்காக வைக்கிறேன் என்று சொல்லி 97,000 ரூபாயை நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனேன்னா 10 வருடம் கழித்து வருடத்திற்கு 3000 ரூபாய் என்கிற மேனிக்கு 30,000 ரூபாய் கல்லாவில் இருக்கும். 30,000 ரூபாய்க்கு வண்டியை வாங்குவேன். நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் இன்றைக்கி 30,000 ரூபாய் வண்டியோட வேல்யூனாக்க 10 வருஷம் கழித்து 30,000 இருக்குமா, என்ன சார் கணக்கு போடுறீங்க அப்படின்னா, வண்டியினுடைய வாங்கிய விலைக்கு மட்டும்தான் நாம் தேய்மானம் கொண்டு வர முடியும். அக்கௌண்ட்ஸ் ரூல் படி நம்ம வண்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்கோமோ அதுக்கு தான் தேய்மானம். அது எத்தனை வருடம் உழைக்குமோ அதை நாம் பிரிச்சுக்கணும். அதனால் 1,000 ரூபாய் வைக்கணும். அன்றைக்கி வண்டியினுடைய விலை 50,000 ரூபாயாக இருந்தால் நாம் கூடுதலாக கொஞ்சம் பணத்தை எடுத்து ஓரமாக வச்சுருக்கணும். எல்லா பணத்தையும் எடுத்து வீட்டுக்கு செலவழிக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் நுட்பமாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்தினுடைய இயக்க செலவில் நீங்கள் வாடகை எடுத்துக்கொண்டீர்கள், எலக்ட்ரிசிட்டி மின் கட்டணத்தை எடுத்துக்கொண்டீர்கள். கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தவர் வண்டியினுடைய மெயின்டெனன்ஸ் எனப்படுகின்ற பராமரிப்பு செலவையும் கணக்கில் எடுத்துக்கிட்டார். 3 மாதத்துக்கு 1 தடவை 3000 ரூபாய் ஆகுது சார், அதனால் அந்த செலவையும் நான் எடுத்துக்கிறேன், மாதம் 1000 ரூபான்னு செலவு கணக்கு எழுதிக்கிறேன், பணத்தை ஓரமாக வச்சுக்கிறேன்னு கணக்கு எழுதி தான் லாபத்தை கண்டுபிடிக்கிறார். ஆனால் 3000 ரூபாய் வருடத்திற்கு டிப்ரிசியேஷன் எனப்படுகின்ற தேய்மானத்தை நாம் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டோம். அதை நாம் சிந்தனையே செய்ய மாட்டோம். என்றைக்கு சிந்தனை செய்வோம்? 8வது வருடத்திலிருந்து வண்டி முழுமையாக நமக்கு ஒத்துழைக்காது. அதுக்கு நாம் நிறைய செலவழிக்கிற மாதிரி வரும். கல்லால் பணத்தை நாம் சேர்த்து வச்சுருந்தா அதனோடு கூட கொஞ்சம் பணத்தை போட்டு புது வண்டி நம்ம வாங்கிட முடியும். நம்முடைய இயல்பை லூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். நம்முடைய வியாபாரத்தினுடைய வேகத்தை குறைக்காமலேயே நம்மால் ஓட்ட முடியும். இது நமக்கு புரிவதில்லை. ஆக இயக்க செலவுகள் எனப்படுகின்ற ஆப்ரேஷனல் காஸ்ட் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது? இயக்க செலவுகள் என்ன, மறைமுகமாக இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத செலவுகள் என்ன, அக்கௌண்ட்ஸ் படி என்னெல்லாம் செலவுகளை நாம் கணக்கில் எழுதலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக வியாபாரம் என்றைக்கும் பண தட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கு வழி அமைக்கும். இதுதான் முறை. ஆக இயக்க செலவுகள் நம் கண்களுக்கு தெரியாமல் போகலாம். அவற்றை தெரிந்து கொள்வதற்கு நிபுணர்களை அணுக வேண்டும். அவர்கள் மூலமாக கணக்கை செறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மெஷின், 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மெஷினரி வாங்குகிறோம், இறக்குமதி செய்கிறோம் வெளிநாட்டிலிருந்து. 10 வருஷம் உழைக்கணும்னா 1 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் எடுத்து வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். தேய்மானம் டிப்ரிசியேஷன் என்பதை மெஷினரியை பொறுத்தவரையில் நாம் புரிந்து கொண்டு இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல பணியாற்றி இருப்போம், அங்கே அவங்க டிப்ரிசியேஷன் போட்டது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்முடைய கவனத்திற்கு வராதது வண்டியினுடைய டிப்ரிசியேஷன். ஆக இயக்க செலவுகள், கண்ணுக்கு நேரே தெரியாத இயக்க செலவுகள் தான்
பணத்தை அழுத்திவிடும். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்று பார்த்தோம் அல்லவா, அந்த உதாரணத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை 3000 ரூபாய் தேவைப்படுகிறது. வண்டியினுடைய ஆரம்ப காலத்தில் வாங்கிய புதிதிலே 3 அல்லது 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஏதோ கொஞ்சோண்டு பணம் வாங்கிப்பாங்க, இதை மாற்றினோம் அதை மாற்றினோன்னு வாங்கிப்பாங்க. அந்த செலவு பெரிதாக இருக்காது. ஆனால் அது ஃப்ரீ சர்வீஸ் முடிந்த பிறகு நல்ல சர்வீஸ், பெய்டு சர்வீஸ் பண்ண வேண்டும் பொழுது பணம் நமக்கு தேவைப்படும். எங்கே நம்ம மாட்டிக்கிறோம்? ஒரு முறை நம்ம போகிறோம், 5000 ரூபாய் செலவுன்றோம், டக்குன்னு பேங்க்லேருந்து செக்கு கொடுத்துட்றோம். இந்த வண்டியை நம்ம வியாபாரத்துக்காக தான் பயன்படுத்துகிறோம், ஆடிட்டர் சொல்லியிருக்காரு வியாபார செலவுகளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்லேருந்தே செக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் செக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டீங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? 45வது நாள் நான் இவருக்கு பணம் தரணும், எனக்கு சப்ளை பண்ணவருக்கு பணம் தரணும், அவருக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தரணும், 50,000 ரூபாய் தரணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க, ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி 3000த்தையோ 5000த்தையோ ஒரு செக்காக இஷ்யூ பண்ணால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறையும். வியாபாரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பணம் வெளியில் போகின்ற பொழுது அது ஒரு ரப்பர் பந்திலே ஒரு சிறு துளை விழுந்து அதன் வழியாக காற்று கொஞ்சம் வெளியேறினார் போன்றது. அப்படிப்பட்ட ரப்பர் பந்து வந்து அலுமினிய சொம்பு கொஞ்சம் நசிங்கின மாதிரி ஒரு இடத்துல பள்ளம் விழுந்திருக்கும். அந்த ஓட்டை ரொம்ப சிறியதாக இருக்கிறது, வாயை திறந்து கொள்ளாமல் இருக்க பற்று இருக்கிறது, அதனால் வெளிக்காற்று எளிதாக உள்ளே போகாது. ஆக ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் இடத்து இன்னொரு இடத்துல அப்படியே அழுத்தி இழுத்தி பண்ணிங்கன்னா அந்த பள்ளம் சரியாகும். ஆனால் இன்னொரு இடத்துல அந்த பள்ளம் உருவாயிடும். வெளிக்காற்று உள்ளே செலுத்தப்பட்டால் மட்டுமே அந்த பள்ளம் முழுமையாக நிவாரணம் அடையும். வெளிக்காற்று உள்ளே போகணும். நீங்கள் ஏதாவது வாயை வச்சு ஊத வேண்டியிருக்கும், இல்லை ஒரு சின்ன குழலை வைத்து அதன் வழியாக காற்றை உள்ளே செலுத்தினால் மட்டுமே அந்த பள்ளம் மறையும். அது இல்லாத பொழுது வேறு ஒரு இடத்தில், நீங்கள் சரி பண்ணுற இடத்துல பள்ளம் போயிடும், ஆனால் பின்பக்கத்தில் பள்ளம் உருவாயிடும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய காற்றின் அளவு அதே போன்று இருக்கிறது. இந்த உதாரணத்தை எதற்கு சொன்னேன் என்றால், ஒரு வியாபாரத்துலேருந்து இப்படி ஒரு திடீர்னு ஒரு ரிப்பேர் செலவுக்கு 5000 ரூபாயை எடுத்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸினுடைய இயக்கம் போயிடும். மறுநாளைக்கு நீங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணவர்கிட்ட போய் தலையை சொரிஞ்சிக்கிட்டு நிற்பீங்க, அவர் நீங்கள் சொல்கிற வழக்கங்களெல்லாம் எடுத்துக்க மாட்டார், சப்ளையை நிறுத்திடுவார், இல்லை உங்கள் பேரில் நம்பகத்தன்மை போயிடும். ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு பள்ளம் விழாமல் இருக்கணும், பந்திலே ஒரு பள்ளம்னு ஒரு தலைப்பு கூட இதுக்கு கொடுக்கலாம். இந்த பந்திலே ஒரு பள்ளம் விழாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த இயக்க செலவை நீங்கள் கருத்தில் கொண்டு திட்டமிட்டிருக்க வேண்டும். வெளிப்படையாக மேம்போக்காக பார்த்தால் இது போன்ற இயக்க செலவுகள் கண்களுக்கு தென்படாது. ஆழ்ந்து சிந்திக்கணும். அது மட்டுமல்ல, ஒரு நிபுணர் மட்டுமே இதற்கு உங்களுக்கு உதவி விட முடியாது. காரணம், ஒரு நிபுணராக இருக்கக்கூடியவர் பரந்துபட்ட ஒரு பார்வையை உடையவர். உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய பின்புலத்தில் என்ன இயக்க செலவு வேண்டும் என்பதற்கு அவர் கேள்விகள் தான் கேட்கலாம். வேறு என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க, நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து சொல்லுங்கள் என்று அவர் கேள்விகள் கேட்கலாம். கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சரி, முதல் 3 மாதத்தில் உங்களுடைய திட்டம் சரியாக இல்லை, அதை எப்படி சீர் செய்வது, இந்த இயக்க செலவு வேறு எப்படியெல்லாம் நம்மை பாடாய்படுத்துகிறது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.